இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் 50.59% உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8000-க்கும் மேற்பட்டோர் குணமடைந்ததை அடுத்து நாடு முழுவதும் மொத்தம் 162,378 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று மேலும் 1974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 104,568 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,830 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 49,346 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38,958 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,271 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 14,945 உள்ளது. குஜராத்தில் 23,038 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,448 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,883 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 13,118 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 385 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,875 உள்ளது. ராஜஸ்தானில் 12,401 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 282 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,337 உள்ளது. இதேவேளையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் உயர்ந்து வருகிறது. 50.59% குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 1,974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் மேலும் 1,415 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44,661 அதிகரித்துள்ளது என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 15வது நாளாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 435 உயர்ந்துள்ளது. இதுவரை 24,547 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தம் சென்னையில் 347 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.